ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அது என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து ஓவலேஷனுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பீரியட் ஆகாமல் இருக்கணும். நான் வந்து ஓவலேஷன் டைமில் ஒன்றா தாங்க இருந்தேன், கரெக்டாக கணக்கு பார்த்து ஒன்றா இருந்தேன். எனக்கு பீரியட் ஆகாமல் கரு தங்கணும், நான் எனக்கு வந்து சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும். அதுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க. அதாவது ஓவலேஷன் பிறகு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா பீரியட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்ல போகிறேன். ஓவலேஷன் பிறகு நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களும் செய்ய வேண்டிய விஷயங்களும் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்படி 1-3 மந்த் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், கரு வந்து தங்கிட்டா கூட அந்த கரு வந்து நல்லா க்ரோத் ஆகிறது வந்து 1-3 மந்த் க்ரோத் ஆகும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஓவலேஷன் பிறகு வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, குழந்தை வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் கர்ப்பிணி அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாங்க அவங்களுக்கு ஓவலேஷன் டேட்னா என்னன்னு கூட கிளியராக தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் டேட்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா வந்து அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அப்போதான் ஓவலேஷன் பற்றி கிளியராக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்குங்க. இப்போ வந்து ஓவலேஷன் டைம் ஒன்றா இருந்துட்டீங்க, ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாங்க டெய்லரிங் மிஷினில் உட்காரலாமா அப்படின்னு கேட்குறீங்க, அப்புறம் வந்து மாம்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, புளியம்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க, அதிகமாக ரைஸ் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. இது மாதிரி நிறைய க்வெஸ்சன் வந்து என்னுடைய கமெண்ட் கீழே இருக்குது. அதாவது மலவேம்பு சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க. ஸோ இது மாதிரி 1 by 1 நிறைய க்வெஸ்சன்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 1 by 1 நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டைலரிங் மிஷின் வந்து ஹீட்டான ஒரு விஷயம், சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கண் கூட, நான் வந்து உங்களை பயமுறுத்தலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கண் கூட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ வந்தவங்க அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை நின்றுட்டு இருக்கு, சரிங்களா? ஓவலேஷன் டைமில் ஒன்றா இருந்திருக்காங்க. பட் வந்து டைலரிங் மிஷினில் உட்காந்து துணி வந்து தச்சுட்டு இருந்திருக்காங்க, டைலரிங் கிளாஸ் போய் கற்றுட்டு தான் இருந்தாங்க அவங்க, அவ்வளோ கூட துணி தைக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குழந்தை ஒரு 2 மந்த்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து குழந்தை வந்து இதுவாகிட்டாங்க, கரு கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, ரொம்ப நாளாக வந்து ஸ்டொமக் பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்குது, அது என்னடா திடீர்னு ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க போயிருக்காங்க. அது மாதிரி விசாரிக்க போகிறப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி குழந்தை கருவில் தங்கியிருக்குதுமா, தங்கிட்டு இது மாதிரி ஆயிருக்கு, அதுவும் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தங்கியிருக்குது. ஸோ உடனே அவங்க வந்து டைலர் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து குழந்தை ஒரு ஆண் குழந்தை வந்து கையில் வச்சிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு டைலரிங் மிஷின் வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு விஷயங்க, சரி ஓகே அதுதாங்க எனக்கு வருமானம், அது இல்லைனாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து ஒரு ஸ்டூல் போட்டு 2 அடி ஸ்டூல் இருக்கணும், உங்களுக்கும் டைலரிங் மிஷினுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும், சரிங்களா? அந்த கேப் வந்து 2 அடி ஸ்டூல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்டூல் வந்து அந்த காலத்தில் ஒயர் கட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஒயர் கட்டில் அந்த மாதிரி கட்டிலான ஒயர் இருக்கணும், பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்கக்கூடாதுங்க, மரத்தில் அந்த நடுவில் வந்து ஒயரில் பின்னது இருக்கணும். ஸோ அது மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஹீட்டை வந்து குறைக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஹீட்டான பொருள் சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து நான் மாடிப்படியில் ஏறலாமா ஓவலேஷன் டைம்லான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக மாடிப்படியில் ஏறக்கூடாது. உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, நான் தான் வந்து துணி காயப்படணும், நான் தான் வந்து மாடியில் போயிட்டு இருந்தால் வேலை செய்யணும் அப்படின்னா வந்து ஓகே முடியாத பட்சத்தை செய்யுங்க, தப்பே கிடையாது. பட் ஆனால் மோஸ்ட்லி பண்ணக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் மாடியில் ஏறுறீங்க அப்படின்னா ஓவலேஷன் பிறகு இப்போ நீங்கள் ஒன்றாந்து இருப்பீங்கன்னா கரு வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உருவாக ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வந்து கரு உருவாகிறதே தெரியாமல் இந்த மாதிரி மாடிப்படியில் ஏறி போகிறது, ஃபாஸ்ட்டாக ஓடுறது, 2 படி 2 படி, நான்லாம் வந்து மேட்சிக்லாம் பண்ணுவேன், 2 படியில் 2 படி தாங்குவேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பீரியட் அதாவது மாதவிடாய் உண்டா நாள்ல இருந்து 14 டேஸ் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 14 டேஸ்ல அவங்களுடைய கருமுட்டை வந்து வெளியே வரும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? அந்த கருமுட்டை வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா 48 மணி நேரம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க ரெண்டு ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் கருமுட்டை சேர்த்தல், அதுதான் வந்து ஓவலேஷன் டைம் அப்படின்னு சொல்றாங்க ப்ரெக்னென்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆணோட விந்தணு வந்து பெண்ணோட கருப்பைக்குள்ள உள்ள போன அப்புறம் அது 48 ஹவர்ஸ் வந்து ஒன்னா அழகா நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து பெண்கள் வந்து அதாவது ஒரு பெண் வந்து பீரியட் முடிச்சு 16வது நாள்ல இருந்து 25வது நாள்ல நல்லா கரு தெரிகிறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ நான் சொல்கிறாதீங்களா உங்களுக்கு வந்து எந்த டேட் பீரியட் ஆச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதையும் நீங்களும் வந்து 1 by 1 மறுபடியும் கேட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொன்னீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓவலேஷன் டைமில் நீங்கள் வந்து கேட்குறீங்க, நான் ஓவலேஷன் டைமில் மட்டும்தான் ஒன்றா இருக்கணுமா, மற்ற டைமில் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு கிடையாதுங்க. நீங்கள் வந்து
வீக்லி 3 டைம்ஸ் வந்து 1 hour, டெய்லியும் வந்து 1 hour இருந்தா கூட கருமுட்டை வந்து பலவீனமாகிடும், அதாவது ஆணோட விந்தணுக்கள் வந்து பலவீனம் ஆயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கருமுட்டை வந்து உருவாகாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து வீக்லி 3 டைம்ஸ் வந்து இருங்க. ஸோ மண்டே இருங்க, முன்னே இருந்துட்டு வந்து வெனஸ்டே இருங்க, வெனஸ்டே இருந்துட்டு ஃப்ரைடே இருங்க, ஃப்ரைடே இருந்துட்டு சண்டே. ஸோ இல்லை வீக்லி 2 டைம்ஸ் கூட மோஸ்ட்லி இருந்தீங்கன்னா போதுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க நீங்க வந்து கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஓவலேஷன் டேட்டை எங்களால் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றவங்க வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து சட்டன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ பாடி டெம்பரேச்சர் வந்து சட்டன் இன்க்ரீஸ் ஆகும், அது ஃபீவர் வர மாதிரி இருக்கும், அது வந்து 98-99 மாதிரி ஒரு உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆகும். அந்த டைம்ல வந்து அந்த கருமுட்டை வெளியே வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு ஃபீவர் வருங்க. அது மட்டும் இல்ல ஒரு சில பேருக்கு கரு தங்கிட்டாங்க ஓவலேஷன் டைம்ல வந்து அடி வயிற்றுல வந்து லைட்டாக பெயின் வரும், அதை வச்சு ஃபைண்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து வெள்ளைப்படுதல் வரும் ஓவலேஷன் டைம்ல, பாடி ஹீட் ஆகும், அடி வயிற்றுல பெயின் வரும், அது மட்டும் சில பேருக்கு அதை வெள்ளைப்படுங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஓவலேஷன் டேட் வந்து மாதவிடாய் நெக்ஸ்ட் மந்த் பீரியட் வராம இருக்கிறதுக்கு அது வரையும் வந்து என்ன மாதிரியான பொருட்கள் சாப்பிடணும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி பொருட்களை வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. யாராவது சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹீட்டான பொருட்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது தவிர வந்து கூழ் குடிக்கலாம், அப்புறம் வந்து ராகி கலந்த பொருள் சாப்பிடலாம், சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சூடு, ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. பொங்கல் வந்து பச்சரிசல் செஞ்சல சாப்பிடாதீங்க, அது ரொம்ப ரொம்ப பாடிக்கு சூடு. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுறீங்களா, அந்த சின்ன விஷயத்தை பண்ணிட்டு ஸோ இதனால தான் எனக்கு பீரியட் வந்துச்சு, இதனால தான் பீரியட் வந்துட்டு இருக்கும், நான் வந்து டெய்லரிங் மிஷினை தச்சேன், சில பீரியட் வந்துட்டு இருக்கோம், நான் மாடியில் ஏறின அதனால பீரியட் வந்துட்டு இருக்கோம், இல்லை எனக்கு குழந்தை நின்றுருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து தள்ளி போடுங்க. எனக்கு இதனால தான் பீரியட் வந்திருக்கும், இதனால தான் பீரியட் வந்திருக்கும் நீங்கள் நினச்சிட்டு பீரியட் பற்றி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுதாங்க நடக்கும். ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து நினச்சி அது உங்கள் மனசுக்கு வந்து ஒரு மனப்படமாக ஆகிட்டு ஸோ அந்த விஷயம் தான் நடக்குது. தயவு செஞ்சு நீங்கள் மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. உங்களுக்கு வந்து அழகான குழந்தை பிறக்க போகுதுங்க, அதை நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க? அதாவது எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எனக்கு மட்டும் டிலே ஆகுது அப்படின்னா வந்து எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அமைஞ்சிருக்கலாம், அது வந்து மற்றவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைஞ்சிருக்கலாம், அது மற்றவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்காதுங்க. ஸோ வந்து எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வந்து கஷ்டப்படாதீங்க. தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு குழந்தைய வந்து கடவுள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அதாவது பிரம்மா வந்து ஸ்பெஷலாக தயாரிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க அவ்வளோதான் தவிர உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓகே, உங்களுக்கு அவசரமாக கரு வேணும் அப்படின்னா வந்து ஏதாச்சும் குறையா பிறந்தா பரவாயில்லைங்களா, ஒரு டேலண்ட் இல்லாமல், ஒரு ஒரு அழகு இல்லாமல், ஒரு ஒரு தெளிவு இல்லாமல், ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பெஷலா எங்களுக்குலாம் கிடைக்காது, எனக்கு கூட குழந்தை பிறந்துச்சு, எனக்குலாம் கிடைக்காத ஒரு ஸ்பெஷலான குழந்தை வந்து உங்களுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நினைச்சு உங்க மைண்ட் வந்து மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதுக்காக தான் வாழறேன், இதுதான் லைஃப் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரே வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழணும், நீங்கள் ஹஸ்பண்ட் கூட நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்லா எல்லா நாளுமே செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம நினச்சிருக்கோம் குழந்தை பிறந்தால் ஹாப்பினஸ், குழந்தை பிறக்கலாம் ஹாப்பினஸே கிடையாது. நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர் வந்து பயங்கரமாக பேசுவாங்க, அவளுக்கு குழந்தை இல்லை, சிம்மந்த ஃபங்க்ஷன் கூடக்கூடாது, நம்மளுக்கும் எங்கே போகிறதுக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதெல்லாம் தப்புங்க. நம்ம வந்து வேணும்னே வந்து குழந்தை வேணான்னு தடை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து தப்பு சரிங்களா. குழந்தை பிறகுறது வந்து நேச்சுரலாக கடவுள் கொடுக்குற ஒரு வாரம், அந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்க போகுது அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து நான் வெளியே போக மாட்டேன், அவங்க என்ன அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க என்ன அப்படி சொல்லுவாங்க, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன், எல்லாரையும் போய் ஃபஸ்ட்டு போல்டாக ஃபேஸ் பண்ணிங்கனாவே அதுவே வந்து உங்கள் மனதைரியம் வந்து அதுவே வந்து குழந்தை தரிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள்லாம் உருவாகும். ஸோ ஃபஸ்ட்டு மனதைரியம் வந்து உண்டாயிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எந்த விஷயத்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க. அந்த 4 பேருக்கு பயப்படுவீங்க, அந்த 4 பேர் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, 4 பேர் வந்து பின்னாடி தான் பேச முடியும், அந்த 4 பேர் உங்களுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க. ஸோ அந்த 4 பேருக்கு உங்களை பயப்படாதீங்க. உங்கள் மாமியாரே கேட்குறாங்க, எங்கள் அம்மாவே கேட்குறாங்க, பீரியட் ஆயிடுச்சுன்னா மூஞ்ச காட்டுறாங்கலாம் சொன்னீங்க, காட்டுவங்க மூஞ்சதெல்லாம் காட்டுறாங்க, வேற என்ன உங்களால் பண்ண முடியும், குழந்தை பிறந்த அந்த மூஞ்சி வந்து சிரிச்ச மாதிரி காட்டுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட்லி மோஸ்ட்லி கில்ட்டி ஆகாதீங்க, நிறைய கில்ட்டி ஆகிறீங்க. எனக்கு கமெண்ட் படிக்கிறப்ப பயங்கர கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக கில்ட்டி ஆகிறீங்க, அது மாதிரி கில்ட்டி ஆகுதுங்க. உங்களுக்கு எல்லாருக்காகவும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும், டெய்லியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை யாராச்சும் இப்போ என் அக்காக்கு இல்லை அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன், ஏன்னா வந்து அவன் என் குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைங்களா, ஸோ நீங்களும் இப்போ அங்கத்தில் ஒருத்தராக இருக்கீங்க, என்னுடைய விவசாயி அங்கத்தில் ஒருத்தராக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னுடைய ப்ரேயர் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை நிற்கவங்க, நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாந்தம்
சுத்தமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஹஸ்பண்ட் கூட நல்லா ஒரு மோஜிங்கில் இருங்க. சரிங்களா, ஹஸ்பண்டை வந்து விட்டவே கொடுக்காதீங்க. அவர் வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்துலேயே வச்சுருக்காதீங்க. அவரை நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கிறப்பலாம் குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து அதுவே குழந்தை நிற்காமல் போகிறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஓவலேஷன் டைமுக்கு அப்புறம் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, கெமிக்கல்லாம் இருக்கிற பொருளாக யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஓவலேஷனுக்கு அப்புறம் வந்து நல்லா உட்காந்துட்டு முட்டி போட்டு நார்மல் டெலிவரி ஆகிற பொண்ணுங்க மாதிரி பயங்கரமாக ஒரு மூட்டை துணி துவைக்கிறது, வீடை பயங்கரமாக சுத்தம் பண்ணுறது, உட்காந்து அந்த டைம் தான் வந்து ஸ்டூல் ஏறி ஃபேனை துடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையே கிடையாதுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குழந்தை நின்று இருப்பாங்க. நீங்கள் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் குழந்தை வந்து நிற்காமல் போயிடும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நீங்கள் கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ எனக்கு இது சொல்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்கிறேங்க. நான் சொல்கிறதுக்கு நான் இருக்குங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட் வேணும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டவுட் இருக்கும் அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க. நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் இப்படி சொல்லலைங்களா, ஸோ ஃபுட்டில் செய்யக்கூடாத பொருட்கள் ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ஓவலேஷன் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக லாங் டிரைவ் போகவே கூடாது. லாங் டிரைவ் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு நான் வரலங்க, நான் வீட்லேயே இருந்துக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ லாங் டிரைவ் கூட நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டே போவீங்க. அதனால் வந்து இடுப்பு எலும்புலாம் ஒரு மாதிரி, அது கூட உங்களை உங்கள் பாடி நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பீரியட் ஆகிடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து லாங் டிரைவ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் கிளியராக சொன்ன சைக்கிள் ஓட்டுறது, அதை சாகசம் பண்ணுறது, அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெக்னன்சி டைமில் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து குனிஞ்சு ஒரு பொருள் டக்குன்னு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் எடுக்கக்கூடாதுங்க. கால்களை வந்து நேராக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்கணும். ஜஸ்ட் குனியுது டக்குன்னு குனியிறது, அப்படி குனியிறது, இப்படி குனியில் பண்ணவே கூடாதுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் மூச்சு நீங்களும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் ஆடுறது, அப்புறம் வந்து வாக்கிங் போகலாங்க. வாக்கிங் போகிறது பிரச்சனை கிடையாது. ஸ்கிப்பிங் ஆடுறது இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு பயங்கரமான வீடியோ எதனாச்சும் பார்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பாத் டப் இருக்குது, ஏதாச்சும் தொட்டி இருக்குது, அதில் தான் குளிப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஓவலேஷன் டைமில் வந்து பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா வந்து குழந்தை வந்து நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடி இருக்கா மாதிரி உட்காரும் போதும் நிற்கும் போதும் என்ன செய்யும் போதும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை இருக்கும். முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து குழந்தை நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி இருக்கணும்னா நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்களாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ஃபுட் ஐட்டமாக இருக்கும். மூணாவது வந்து உங்கள் ஆணோட விந்தணுக்கள் வந்து கம்மியாக இருக்கணும். நாலாவது வந்து உங்களுடைய கருப்பு பை வந்து வளர்ச்சி ஏதாச்சும் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இது எதுவுமே இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய ஃபுட் ஸ்டைலை மாற்றுங்க. டெய்லியும் வந்து ஒரு செவ்வாழை வந்து சாப்பிடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க, உங்களுக்கும் கொடுங்க. ரெண்டாவது விஷயம், டெய்லியும் வந்து பனங்கற்கண்டு போட்டு தண்ணி குடிங்க. நீங்களும் குடிங்க, ஹஸ்பண்டும் குடிங்க. அடுத்து வந்து நிறைய கீரை சாப்பிடுங்க. அரைக்கீரை சாப்பிடுங்க, சிறுகீரை, பொன்னங்கன்னி கீரை, பசரக்கீரை நிறைய சாப்பிடுங்க. ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற பொருள்களை வந்து தேடி எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து கருமுட்டை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம் இது மாதிரி நிறைய பொருள் இருக்குங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பொருட்களை செலக்ட் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாங்க. ஸோ நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோமோ இன்டேக்காக அதுதாங்க வெளியே வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு காட்டுது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் லைஃப் ஸ்டைலு ஒரு சில வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், அந்த வேலைகள்லாம் செய்யாதீங்க. அப்புறம் வந்து நல்லா ஹாப்பியாக இருங்க. மோஸ்ட்லி உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது வந்து வீடியோவில் நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுலாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் அதுவே குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாகுது. ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து குழந்தையெல்லாம் போகுது. ஸோ தயவு செஞ்சு எதையும் திங்க் பண்ணாதீங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. பி ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வரணும் நீங்கள் சொல்ல போகிறேன் பாருங்க. சிஸ்டர் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்ல போகிறீங்க. அப்புறம் ரொம்ப பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கிறோம். அதனால் ரொம்ப கெட்டதாக வந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் இவ்வளோ வீக்காக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உங்கள் குழந்தை பிறக்கிறப்ப நம்ம அம்மா நான் இவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்னு குழந்தை நினைக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஓவலேஷன் பிறகு தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து ஆகாமல் உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிடும். மோஸ்ட்லி ஹீட்டான பொருள்லாம் சாப்பிடாதீங்க. லாங் டிரைவ் போகாதீங்க, ஹைட்டான பொருள்லாம் போகாதீங்க. நிறைய பேருக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக் பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணுவார் அப்படின்னா வந்து நீங்கள் ஒன்றா இருக்கிற டைமில் வந்து அவர் வந்து பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். அது கூட குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கணும். அப்புறம் வந்து விந்தணுக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கான ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களை மாதவிலை சைக்கிளை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியடாக இரெகுலர் பீரியடாக கிடைக்கிறது. அதுலேருந்து ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் இரெகுலர் பீரியடாக இருந்தாலும் அதுலேருந்து 14 days கால்குலேட் பண்ணிக்கோங்க. 14 days கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த நாள்லேருந்து ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இருக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு ஓவலேஷன் டேட்ல தெரியல அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்போ இருக்க தோணுதோ, உங்களுக்கு எப்போ வந்து இருக்கணும்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த டைம்லாம் இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கிளியராக உங்களுக்கு சொல்லிவிட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய். நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நான் போட்ட விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்குறீங்க,
என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து மாம்பழம் சாப்பிடலாமா, திராட்சை சாப்பிடலாமா, ஆப்பிள் சாப்பிடலாமா, மாதுளப்பழம் சாப்பிடலாமா. ஸோ ஆல்ரெடி நான் அதில் கிளியராக போட்டிருக்கேன் சரிங்களா, இந்த கீரை சாப்பிடலாமா, அந்த கீரை சாப்பிட்றேன். நீ போய் சேனலுக்குள்ளே போய் பார்த்து தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்காக வீடியோ அப்ளோட் ரெடியாக இருக்கும் பட் ஆல்ரெடி போட்டிருக்கேன், பக்கத்தில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.